அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம் நம்ம ஆட்கள்கிட்ட இல்லை. நம்ம வந்து படித்தா வேலை கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வேலை கிடைக்கும், என்ன வேலை இருக்கின்றதோ அந்த படிப்பை படிக்கணும். சும்மா எல்லோரும் பிஇ படிக்கிறாங்க, எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படித்து 5000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. பிஇ படிச்சுட்டு வேலை இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கு வந்து இந்த இடத்துல தடைப்படுது. அந்த இலக்கு ஏன் தடைப்படுனா நம்பிக்கை இல்லை, தன்மேல் நம்பிக்கை இல்லாத மாணவ சமுதாயத்தை இளைஞர் சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த இவங்கெல்லாம் மாறணும், அடிப்படையிலே மாறணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நேரம் குறித்த அறிவை நாம் வளர்க்க வேண்டும், சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. வேர்ட் கிவன் இஸ் அ வேர்ட் கிவன், கிவன் வேர்ட் ஷுட் பி ஆனர்ட், இந்த கமிட்மெண்ட் ஷுட் பி ஆனர்டு, வார்த்தை தவறவிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும், பங்க்சுவாலிட்டி கொடுத்த ஒரு பெரிய அறிவையும் நம்முடைய சமுதாயம், நம்ம சமுதாயத்தில் கூட இளைஞர் சமுதாயம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சமுதாய மாற்றத்துக்கு வித்திட வேண்டும். இது ரெண்டுமே ஒரு வந்து நமக்கு இன்னைக்கு தேவையான ப்ளஸ் டூ. மைனஸ் டூ என்பது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் சினிமா ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது. அதில் வந்து மிக முக்கியமான கருத்து என்னென்னா ஒரு மலையாளிகிட்டேயோ ஒரு பிராமணர்கிட்டையோ ஒரு வந்து ஒரு மாறுவாரி இனத்திலேயோ இல்லாத ஒரு விஷயம், நான் தான் சொல்கிறேன் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இல்லாத, அந்த மக்கள்கிட்ட இல்லாத விஷயம் என்னென்னா நிச்சயம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. நான் 100% நான் கிவ் இட் இன் ரைட்டிங். நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன, அது வந்து அரசியலாகட்டும், அது வந்து பிஸ்னஸ் ஆகட்டும், அது வந்து என்ன தொழிலாகனா இருக்கட்டும், அதில் நம்பிக்கை துரோகம்னு ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மால் தான் பண்ணியிருப்பான். தமிழ் 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 நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழன் தான் பண்ணியிருப்பான ஒழிய மற்ற இனங்களில் மற்ற மொழி குழுக்களில் இது நடந்திருக்காது. எனக்கு தெரியும் ஒரு 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 குறிப்பிட்ட நிறுவனத்தில் ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து திருடுறாங்க. திருடு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 4-5 பேரும் சேர்ந்து தனியாக தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் கண்ணால் பார்க்குறேன், எனக்கு ஒரே விஷயம் தெரியும், 5 பேர் குடும்பமும் அழிஞ்சு போயிடும். அந்த அதை உருவாக்கினவன் எவ்வளோ சங்கடப்பட்டு உருவாக்கியிருப்பா. அவனை இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்க வாணும்னு நினைக்கல, தன்னுடைய உருவாக்கின ஓனரை அழிக்கணும்னு நினைக்கும் போது அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக அழிந்து போய்விடும். நம்பிக்கை துரோகத்துடைய உச்சக்கட்டம் அதுதான். என்ன நம்பிக்கைத்தோட நிறைய இருக்குது, கூடையே இருந்து குழி பறிப்பாங்க, இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சரியில்லைன்னு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்களோ அவரை பற்றி வந்து அந்த சரியில்லைன்னு சொல்லவங்கிட்ட போய் சொல்ல வேண்டியது. இங்கே பேக் அண்ட் ஃபோர்த், இங்கே ஒருக்கு இருக்கிறது அங்கே சொல்லணும், அங்கே இருக்கிறது இங்கே சொல்லணும். எதை விதைத்தாயோ அதை பல மடங்காக பெறுவாய், எதை கொடுக்கின்றாயோ அது பல மடங்காக பெறுவாய்.